ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் டேனிஷ் காசிமேட்டு மீனவன். கைஸ் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறீங்க. எல்லாமே தம்ப்லைன் பார்த்து தான் வந்திருப்பீங்க. என்னப்பா நீ மீன் வந்து இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி போட்டிருக்கியே என்ன ரேட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டுடலாம். ஸோ கண்டிப்பாக தான் உண்மை. இந்த மீனை பற்றி நான் பேசணும் அப்படின்னா அது வந்து ஒரு வேற லெவல் மீன் தான். அது சொல்கிறதுக்கெலாம் வந்து வேர்ட்ஸே இல்லை. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மொக்க மீன் தாங்க அது, சரிங்களா? பட் வந்து அது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, அதோட ப்ரைஸு, அதோட ரேஞ்சு, அதோட அதுக்கான மரியாதை பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டெலாம் எதுக்குன்னு நீங்கள் அவ்வளோ ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா அது வந்து காசு பார்க்குற மீன் அது, சரிங்களா? நல்லா ஒரு சம்பாதிக்கிற மீன் அது. அந்த மீன் கிடச்சிது அப்படின்னா ஒரு போட்டு லெவல் வந்து ஒரு போட்டு ரெண்டு போட்டு ஆகலாம், ரெண்டு போட்டு மூணு போட்டு ஆகலாம், சொல்லும் போதே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மீன் தான். மீன் பேர் பார்த்தீங்க அப்படின்னா கூரை கத்தாலன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோஸ்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், எனக்கு வந்து இந்த மீனை பற்றி அந்த அளவுக்கு கிளியராக தெரியாது, ஆனால் தெரிஞ்சுக்கிட்டேன், சரிங்களா? எல்லாம் யாருக்காகனா உங்களுக்காக. நான் வந்து இது ஆண் மீனா பொன் மீனான்னு நிறைய பேர்கிட்ட கேட்டேன். இந்த காசிமேடு கல்லூரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பத்து பேர் தான் தெரியுமா அது ஆண் மீனா பொன் மீனான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஒரு பத்து பேர் தான் தெரியும் அப்படின்னாங்க. இப்போ அந்த பத்தில் பதினொன்றா நம்மளும் ஆகிட்டோன்றதில் வந்து ஒரு பெரிய விஷயந்தான் அது. எல்லாம் யாருக்காக? எனக்காகவா? தீபக்காகவா? எல்லாம் உங்களுக்காக. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் வந்து அது வந்து ரகசியம் தான் அது. அது வந்து நான் சொல்லக்கூடாது அது எப்படின்னு. அது சொன்னால் அப்படின்னா இங்கேயே பெரிய ப்ராப்ளம் ஆகும். என்னடா அது வந்து ஆண் மீனா பொன் மீனான்றது வந்து அது ரொம்பவே வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது இங்கேன்னு இல்லை, வேர்ல்டு வைட்லேயே வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அது. ஸோ அதனால் வந்து அது ஆண் மீனா பொன் மீனான்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பட் வந்து அதை வந்து நம்ம வந்து வீடியோவில் சொல்லக்கூடாது. ஸோ சொல்லக்கூடாது, அவ்வளோதான். சொன்னால் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும், புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வீடியோஸ்க்குள்ளே வாங்க, நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இந்த மீனை பற்றி, இந்த மீன் எங்கேருந்து வருது, எப்படி இது எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கம் டு த வீடியோ கைஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த மீனோட சயின்டிஃபிக் நேம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சயின்டிஃபிக் நேம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டோனிபியா டயகாண்டஸ். ஸோ இதுதான் வந்து இந்த மீனோட சயின்டிஃபிக் நேம் சொல்லுவாங்க. அது இது நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்க அப்படின்னா கூரைக்கத்தாலன்னு சொல்லுவோம். கூரைக்கத்தாலனா வந்து அதாவது எல்லாத்தையுமே வந்து இது சின்னதாக இருக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னா மீன் சொல்லுவோம். ஸோ பன்னா மீன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பன்னா மீன் தான் வந்து பெருசாகும் போது வந்து கூரைக்கத்தாலை அப்படின்னு நம்ம வந்து ஃபிஷர்மேன்ஸ் வந்து கூப்பிடுவாங்க. இதுக்கு வந்து இன்னொரு நேம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஸ்பாட்டட் க்ராக்ரோர். க்ராக்ரோர் அப்படின்னா வந்து அது பன்னா வகை, சரிங்களா? அதனால் இதை வந்து பிளாக் ஸ்பாட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இதை கூப்பிடுவாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இன்னும் ரெண்டு பேர் இருக்குது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பன்னா வகை மீனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக சின்னதாக இருக்கட்டும் இல்லை பெருசாக இருக்கட்டும், ஆனால் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 15 கிலோ மேலே இருந்தது ஒரு மீன் இல்லை 10 கிலோ மேலே இருக்குது அப்படின்னாலே வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்டு மார்க்கெட்னால் என்ன, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங் அண்ட் ஜப்பான். ஸோ இந்த ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம வேல்யூ இந்த மீனுக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், ஜப்பான் அப்படின்னு. ஸோ இந்த ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன் என்னென்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா சீ கோல்டு அப்படின்னு கூப்பிடுவாங்க. சீ கோல்டு அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கடல் தங்கம் அப்படின்னா இந்த மீன் தான். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் தங்கத்துக்கு மதிப்பு இருக்கான்னு கேட்டால் கூட எனக்கு தெரியாது. இந்த மீனுக்கு வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் அவ்வளோ மதிப்பு இருக்குது. ஏன் இவ்வளோ மதிப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி என்னப்பா இந்த மீனில் இருக்குது, அப்படி என்ன இதில் இருக்குது, அப்படி என்ன பர்பஸ் இருக்குது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ரிலேட்டடாக வந்து அவ்வளோ வேல்யூவான ஒரு விஷயம் வந்து இதில் இருக்குது. சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா இப்போ நம்ம உடம்புல வந்து ஒரு காயப்பட்டிருக்கு, இல்லை வந்து ஒரு அடிபட்டிருக்கு, இல்லை ஒரு பெரிய தழும்பு இருக்குது, இல்லை ஏதாவது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு காயம் இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த மீனில் இருக்க சில விஷயத்தால் அதுலேருந்து எடுக்கக்கூடிய சில மருந்துகள் அதன் மூலமா வந்து அந்த அடிப்பட்ட தழும்பையே வந்து மறைய வைக்கிற அளவுக்கு வந்து ஒரு பவர் வந்து இந்த ஃபிஷ்ஷில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சின்ன விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம சிங்கப்பூர்லேயே வந்து ஒரு ஒயினை வந்து ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு வந்து இந்த மீனை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மீன்னா மீன் கிடையாது, அது மீன் உள்ளே இருக்க ஒரு சின்ன உறுப்பு தான். அந்த உறுப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது பேர் வந்து நெட்டின்னு சொல்லுவாங்க, ஏர் பை சொல்லுவாங்கல்ல தமிழில் வந்து ஏர் பை சொல்லுவாங்க. இந்தியில் வச்ச பேரான்னு தெரில, நெட்டின்னு தான் வந்து நம்ம கூப்பிட்டுருக்கோம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வேர்ல்டில் பார்த்தீங்க, ஒரு சில ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு ஹார்மோன் சம்மந்தமான ஒரு விஷயத்துக்கு ஆணோ பெண்ணோ ஒரு ஒரு ஹார்மோன் ஒரு ஹார்மோனுக்கு வந்து ஒரு தூண்டுதலான விஷயத்துக்காகவும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ வந்து அதோடய வேல்யூ என்னன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? இதோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஒரு மீனோட ரேட் என்னன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அந்த ரேட்டு தெரிஞ்சிங்க அப்படின்னா அது வந்து சொல்கிறதுக்கெலாம் வந்து வேர்ட்ஸே கிடையாது. உலக நான் சொன்னாமல் நான் டைட்டிலே போட்டிருப்பேன், உலகத்திலேயே மிகச்சிறந்த மிக காஸ்ட்லியான ஒரு மீன் பார்த்திங்க அப்படின்னா கோல்ட் ஃபிஷ் தான் இது, பூரா கத்தால தான். எதனால் வந்து இது வேல்யூ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு வந்து இன்னொரு பேர் நான் சொன்னேன், இதுக்கு வந்து இன்னொரு பேர் பார்த்திங்க அப்படின்னா கோல்ட் ஃபிஷ், GHOL கோல்ட் ஃபிஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா இது ஆண் மீனா பொன் மீனா, சரிங்களா? ஆனால் மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஆண் மீனுக்கு தான் வந்து வேல்யூ அதிகம், பொன் மீனுக்கு வந்து வேல்யூவே இல்லை. ஏன்னா எங்கிட்ட வந்து சில பேர் நம்ம காசிமேடு கல்லூரத்துலேயே வந்து சேலஞ்ச் பண்ணாங்க, இங்கே காசிமேட்லேயே பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு ஒரு பத்து பேர் தான் வந்து ஒரு ஒரு மீன் வந்து இந்த மீன் வந்து கூரக்கத்தால மீன் வந்து ஆண் மீனா பொன் மீனான்னு சில பேர் தான் கண்டுபிடிக்க தெரியும், மற்றவங்க யாருக்குமே அந்தளவுக்கு தெரியாது அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னாங்க. நான் வந்து கேட்டேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க எப்படி வந்து இது வந்து ஆண் மீனா பொன் மீனான்னு கண்டுபிடிக்கணும்ன்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்க, தொழில் ரகசியம் நாங்கள் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம தான் பூந்து விளையாடுவோம் வச்சு, இது வந்து உங்களுக்கே தெரிஞ்சாலும் வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாது, ஏன்னா இது வந்து ஒரு வேர்ல்டு லெவல் நடக்கிற பிஸ்னஸ் இது, அதனால் வந்து இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னாங்க. பட் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது வந்து ஆண் மீனா பொன் மீனா எப்படி பார்த்து கண்டுபிடிக்கணும், ஆண் எப்படி இருக்கும் பொண்ணு எப்படி இருக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, அதனால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் உங்ககிட்ட சொல்ல முடியாது, அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சாரி, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட வேல்யூ, நான் வேல்யூ சொல்லிடுறேன் இதுக்கு. அதான் நான் சொல்லித்தரலாம், ஆண் மீனா பொன் மீனா. ஸோ ஆண் மீனுக்கு பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு மீன் 30 கிலோ மேலே இருந்துச்சுனாலே வந்து அந்த மீனோட மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது 4-5 லட்சம் வரைக்குமே வந்து இதோட வேல்யூ இருக்குது. அதே வந்து ஒரு மீன் வந்து ஃபீமேலில் வந்து 30 கிலோ மீன், ஒரே மீன் 30 கிலோ வந்துச்சு அப்படின்னா அதோடய வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்குமே வந்து இந்த மீனோட வேல்யூ இருக்குது. அதாவது 1 லட்சம் 1 லேக்ஸ் to 2 லேக்ஸ் வந்து இந்த மீனோட வேல்யூ இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து ஆண் மீனுக்கு வந்து வேல்யூ இருக்குது பொன் மீனுக்கு வந்து வேல்யூ இல்லை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஆண் மீனில் இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் சம்மந்தமான விஷயத்துக்கு வந்து பொன் மீனுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதில் வந்து அந்தளவுக்கு சத்துக்கள் இல்லாதனால வந்து பொன் மீனுக்கு வந்து ரேட் ரொம்ப கம்மி, சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்க அப்படின்னா, வேர்ல்டு மெடிக்கல் மார்க்கெட் இருக்குல்ல, அங்கே வந்து இந்த மீனுக்காகவே வந்து அவங்க வெயிட் பண்ணுறாங்க, சரிங்களா? இந்த மீன் எப்போ கிடைக்கும், அதாவது அது வந்து எவ்வளோ கேஷாக இருந்தாலும் சரி அதை வந்து அவங்க கொடுத்து வாங்குறதுக்கு இன்னமும் வந்து அவங்க ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ வந்து ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த மீனில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம் இதுக்கப்புறம் வந்து, ப்ரோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக கேட்டிங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மீனை நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, ஏன்னா சுத்தமாக டேஸ்ட்டே இருக்காது, அது ரொம்ப சப்புன்னு இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், மீனுக்கு வந்து அந்த மீனுக்கு வேல்யூ இல்லை, அந்த மீனுக்குள்ளே இருக்க விஷயத்துக்கு தான் வந்து வேல்யூவே இருக்குது. அதனால் வந்து இந்த மீன் வந்து உங்களுக்கு எங்கேயுமே லோக்கலில் கிடைக்காது. சப்போஸ் நீங்கள் பண்ணா மீன் சாப்பிட்ருப்பீங்க, மண்ணா மீன் கூட வந்து சுண்டை வச்சு சாப்பிட்டா மட்டும்தான் வந்து டேஸ்ட்டாக இருக்குமே தவிர மற்றபடி நார்மலாக சாப்பிட்டாலாம் அந்தளவுக்கு ஒன்றும் டேஸ்ட் இருக்காது. அதாவது இந்த மீனுக்கு வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நெட்டி தான். இப்போ இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்க அப்படின்னா, இந்த மீன் வந்து எப்படி மாட்டோம் அப்படின்னா, இது வந்து சிம்பிளாக இவங்களுக்கு வந்து லக்கில் தான் வந்து இந்த மாதிரி ரெண்டு மீன் ஒரு மீன் மாடி இருக்குது, சரிங்களா? இந்த மீன் வந்து குறைஞ்சதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு போட்டில் மாட்டுது, ஒரு மாப்பாக மாட்டுது அப்படின்னா 100 மீன் 200 மீன் மாட்டோம், கிட்டத்தட்ட 1/2 டன் 1 டன் அந்த மாதிரி தான் இந்த மீன் மாட்டோம். குறைஞ்சது மாட்டிச்சுன்னா அந்த போட்டோட வேல்யூவே வந்து வேறு லெவலில் போயிடும். அந்த ஒரு லக்கிலே வந்து அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஒரு சூப்பராக போயிடும், செம்மையாக இருக்கும் அவங்க லைஃபு. ஏன்னா அந்த மீனோட வேல்யூ வந்து அந்த மாதிரி அந்த போட்டில் மாட்டிச்சு அப்படின்னா அந்த போட்டில் இருக்க வாட்ச்மேனுக்கே வந்து ஒரு நல்ல லைஃப் அமையும். ஸோ எல்லா ஃபிஷர்மேன்ஸுக்குமே வந்து இந்த மாதிரி மீன் மாட்டாது, மோஸ்ட்டாக லக் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த மீன் மாட்டோம் கூரக்கத்தால். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கு ஃபிஷர்மேன்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இந்த மாதிரி ஃபிஷ்ஷெலாம் மாட்டும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டு கிடச்சிது அப்படின்னா இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது. கண்டிப்பாக இந்த மீனை பற்றி நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா நானும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. சில விஷயம் நான் வந்து கேதர் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தால் கண்டிப்பாக கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் கண்டிப்பாக நான் தெரிஞ்சுப்பேன், சரிங்களா?
என்ன பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோனில் தான் எடுத்திருப்பேன். அது வந்து அந்த டைமில் நம்மகிட்ட கேமரா இல்லாத காரணத்தினால் நம்ம வந்து ஃபோனில் எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக ஆயிடுச்சு. அதனால தான் வந்து பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மீன் வந்து எப்பவுமே வராது சரிங்களா. நம்ம நினச்ச நேரத்துக்கு வந்து அந்த மீன் கிடைக்காது அந்த கூரைக்கத்தால். அது நினச்ச நேரத்துக்கு கிடைக்குன்றதுனால வந்து நான் எப்போ வேணால் வீடியோ எடுத்துருப்பேன். பட் வந்து அந்த மீன் வந்து எப்போயாவது தான் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மீன் தான் வந்து எங்களுக்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிரமிப்பாக தான் நாங்கள் பார்ப்போம் இந்த மீன் பா கூரைக்கத்தாலையா அப்படின்னு. ஏன்னா இந்த மீன் வந்தது அப்படின்னா ஒரு போட்டில் மாட்டுது அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் மாட்டோம் புரியுதுங்களா. இல்லைனா மீனே மாட்டது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் மாட்டோம். ஆனால் அந்த போட்டே வந்து ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும் புரியுதுங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த மீனை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்ல இந்த மீனை பற்றி. அப்படி தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணி நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ நான் சொன்ன விஷயமும் உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் காசு மீடியா பிஸ்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ ஆன் அ கிரேட் வீடியோ. பை கைஸ்.